Newton's gas law oda final application electric field due to uniformly charged spherical cell uniformly charged spherical cell na adanalae electric field eppadi irukum appo spherical cell na edha eduthukalam you imagine a football volleyball appo adula vande and the outer surface la charge distribute a irukku seriya ulle vande hollow da spherical cell na உள்ள எம்டின்னு அர்த்தம் அப்போ அதனுடைய ரேடியஸ் ஆர் அதில் டோட்டல் சார்ஜ் வந்து இந்த மாதிரி இதுதான் ஸ்பெரிக்கல் செல் கேபிட்டல் ஆர் தான் ரேடியஸ் அப்போ இதில் வந்து மூணு கேஸ் நம்ம பார்க்க போகிறோம் அட் ஏ பாயிண்ட் அவுட் சைடு த செல் அட் ஏ பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த செல் அட் ஏ பாயிண்ட் இன்சைடு த செல்னு மூணு கேஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சனு இதுதான் ஸ்பெரிக்கல் செல் ஆஃப் ரேடியஸ் ஆர் அப்போ கிவன் சார்ஜ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த அவுட்டர் சர்ஃபேஸ் அப்போ பாசிட்டிவ் சார்ஜு அப்படியே யூனிஃபார்மாக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் கியூ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் ஸோ வி செலக்ட் எ பாயிண்ட் அட் எ பாயிண்ட் அவுட் சைடு த செல் ஆர் கிரேட்டர் தேன் ஆர் அப்போ நான் இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் லெட் த பாயிண்ட் பி இது வந்து இந்த சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது சம் ஆர்ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது ஓகே ஆர்ங்கிற டிஸ்டன்ஸில் இந்த பிங்கிற பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்கிறான் பை யூஸிங் காஸ்லா ஸோ ஐ நீட் எ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தட் இஸ் கால்ட் காசியன் சர்ஃபேஸ் அப்போ ஒரு ஸ்பியரை சுற்றி நான் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வரைஞ்சேன்னா அதுவும் என்னவாக தான் இருக்கும் இட் இஸ் ஆல்சோ எ ஸ்பியர் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஸ்மால் ஆர் ஸோ தட் ஒன் இஸ் த காசியன் சர்ஃபேஸ் ஓகே அப்போ இந்த பாயிண்டில் பார்க்கணும் அப்போ இந்த இதில் பார்த்தோம்னா ஒரு ஸ்மால் ஏரியா நான் எடுத்துக்கிறேன் அப்போ ஃபீல்டு பாசிட்டிவ் சார்ஜுங்கிறதுனால ஃபீல்டோட டைரெக்ஷன் அவுட்வர்ட் இந்த டிஏ சர்ஃபேஸ் இதுக்கு நார்மலும் அவுட்வேர்டாக இருக்கும் அப்போ இ அண்ட் டிஏ ஆர் பேரலல் அப்போ தீட்டா வந்து என்னது ஜீரோ ஆயிரும் அப்போ ஃப்ளக்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் திஸ் காசியன் சர்ஃபேஸ் அப்படிங்கும்போது இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர்னு போடுவோம் அப்போ இங்கே இ டிஏ காஸ் தீட்டா தீட்டா ஜீரோ டிகிரி சரியா அப்போ காஸ் ஜீரோ ஒன்று இ கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கிறோம் அடுத்து டிஏவை இன்டகிரல் பண்ணுறோம் அப்போ டிஏவை இன்டகிரல் பண்ணால் என்ன கிடைக்கும் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஸ்மால் ஆர் அப்போ சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்னது ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் அடுத்து காஸ்லா படி அக்கார்டிங் டு காஸ்லா த ஃப்ளக்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த காசியன் சர்ஃபேஸ் ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ்டு பை எப்சிலான் ஆர் அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் இ இன்ட்டு ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஏர் சார்ஜஸ் கியூ பை எப்சிலான் ஆர் அப்போ ஈக்குவல் டு கியூ பை ஃபோர் பை எப்சிலான் ஆர் ஆர் ஸ்கொயர் திஸ் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்போ யூஸ் வெக்டர் நோட்டேஷன் யூ புட் த யூனிட் வெக்டர் அப்போ இந்த அவுட்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ இது ஸோ இஃப் த சார்ஜஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டட் அட் தட் பாயிண்ட் then you also get the same value அப்படினு சொல்றான் ஏனா distance is the center point ல இருந்து இந்த point or distance ல இருக்கு அப்படிங்கறத தான் mention பண்ணிருக்கான் so second case at a point on the surface இப்ப அந்த p ங்கற point நான் எதிலயே வச்சிட்டேன் surface மேலயே வச்சிட்டேன் அப்ப அந்த small r equal to என்னது capital r ஆயிரும் அப்போ அந்த பாயிண்ட் இங்கேயே இருக்கிறது இதில் தான் அந்த சார்ஜஸ் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம்
அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கு. இப்போ சர்ஃபேஸ் மேலேயே அந்த பாயிண்ட் அமைஞ்சிக்கிருச்சு. அப்போ த ஸ்பெரிக்கல் செல் இட் செல்ஃப் ஆக்சஸ் அ காசியன் சர்ஃபேஸ். இதையே நான் எதாவது எடுத்துக்கலாம், காசியன் சர்ஃபேஸை எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஒரு ஏரியாவை எடுத்துக்கிறேன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன், ரேடியல் அவுட்வர்ட் டைரக்ஷன். இந்த ஏரியா வெக்டர் வரையும் போது இதுக்கு பர்பெண்டிகுலராக வரைஞ்சேன்னா அதுவும் ஈயும் பேரலாக இருக்கும். அப்போ தீட்டா ஜீரோ. அப்போ ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் திஸ் காசியன் சர்ஃபேஸ்னு பார்க்கும்போது இடிஏ காஸ் ஜீரோ, காஸ் ஜீரோ ஒன்று, இ கான்ஸ்டன்ட். இங்கே டிஏவை இன்டெக்ரல் பண்ணோம். இன்டெக்ரல் பண்ணும்போது த ஏரியா ஆஃப் த ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் இங்கேனா அதே கேபிட்டல் ஆர். அப்போ இ இன்ட்டு ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ யூஸிங் காஸ்லா, யூஸிங் காஸ்லா த ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ்ட் பை எப்ஸிலான் நாட். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற சார்ஜ் எவ்வளவு, கியூ. அப்போ ஃபை இ ஃப்ளக்ஸ், ஃப்ளக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கீங்க, இ இன்ட்டு ஃபோர் பை ஆர் ஸ்கொயர், சார்ஜ் வந்து கியூ பை எப்ஸிலான் நாட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு கியூ பை 4 பை எப்ஸிலான் நாட் ஆர் ஸ்கொயர். வெக்டர் நோட்டேஷனில் எழுதும் போது இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து வந்து அட் எ பாயிண்ட் இன்சைடு த ஸ்பெரிக்கல் செல் தட் இஸ் ஆர் இஸ் லெஸ் தென் ஸ்மால் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ உள்ள பாயிண்ட், உள்ளேயே பிங்கிற பாயிண்ட்டை கொண்டு வந்துக்கிறேன். அப்போ இந்த பாயிண்டில் இது என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். அப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த சார்ஜ் எல்லாம் எங்கே இருக்குது, வெளியே தான், நம்ம அவுட்டர் சர்ஃபேஸில் தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். சார்ஜஸ் ப்ரெசன்ட் அவுட்டர் சர்ஃபேஸ். ஆனால் ஃபீல்டு கேட்டிருக்கிறது இன்சைடில் கேட்டிருக்கான். அப்போ இந்த இடத்துல ஒரு இது எடுத்துக்கிடுவோம், பாசிட்டிவ்ங்கிறதுனால ஃபீல்ட் அவுட்வர்ட் டைரக்ஷன், ஏரியா வெக்டர் நார்மல் டு த ஏரியா, ரெண்டும் பேரலல். அப்போ தீட்டா ஜீரோ. அப்போ வழக்கமாக ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டெக்ரல் இடிஏ காஸ் ஜீரோ ஒன்று, இ எடுத்துக்கலாம். டிஏ இன்டெக்ரல் பண்ணால் 4 பை, இங்கே ரேடியஸ் என்னது ஸ்மால் ஆர், அப்போ 4 பை ஆர் ஸ்கொயர். அப்போ அடுத்து வந்து காஸ்லாவுக்கு போகிறோம். அப்போ காஸ்லா போகும்போது த ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ் பை எப்ஸிலான் நாட். அப்போ இந்த ஃப்ளக்ஸ்ங்கும் போது என்ன வந்துடும், இ இன்ட்டு 4 பை ஆர் ஸ்கொயர். ஆனால் இங்கே என்ன இல்லை, இதுக்குள்ளே இந்த காசியன் சர்ஃபேஸ்க்குள்ளே சார்ஜ் இல்லை, சார்ஜ் ப்ரெசன்ட் அவுட் சைட். ஸோ கியூ என்க்ளோஸ்டு என்ன போட்டலாம், ஜீரோ. அப்போ ஜீரோ எப்ஸிலான் நாட். அப்போ ஆல் ரோ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அட் எவரி பாயிண்ட் இன்சைடு த ஸ்பெரிக்கல் செல், ஸ்பெரிக்கல் செல்லோட உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே, இதுதான் ஹாட் டாபிக். ஆன்கமிங் டாபிக்ஸ்லாம் நம்ம இப்போ அப்ளை பண்ணி பேசுவோம். அப்போ அவுட் சைடில் உனக்கு சார்ஜஸ் இருக்குது ஸ்பெரிக்கல் செல்ல, இன்சைடில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ. அப்போ இதை இந்த கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனாக கொடுத்துருக்கேன். அப்போ உள்ள இருக்கிற பாயிண்ட்லலாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோ. அப்போ சர்ஃபேஸில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்டார்ட் ஆகும். அடுத்து அப்படியே அவுட்டர் பாயிண்ட்டுக்கு போகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ என்னாகும், எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்னது, கியூ பை 4 பை எப்ஸிலான் நாட் ஆர் ஸ்கொயர். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் டிக்ரீசஸ் அஸ் டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ்.
அவ்வளோதான். புக் பேக்கில் இதே மாதிரி கொடுத்துருப்பான், அதுக்கு ஆன்சர் இது வராது. அங்கே என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னு கேட்டேன்னா, பொட்டென்ஷியலுக்கும் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் கேட்டிருக்கான். இங்கே வந்து புக் பேக் க்வெஸ்டினில் பொட்டென்ஷியலுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் கேட்டிருப்போம். அப்போ இந்த இதை புக்கில் கொடுத்துருக்கான் அப்படின்னு நீ போயிடக்கூடாது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை பொட்டென்ஷியலாக எப்படி மாற்றுவேன்? நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ இந்த கான்செப்ட் படி உள்ளே இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ, சரியா? புக் பேக் கன்வெர்ட், அதுக்கு ஆன்சர் தான் இப்போ உனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்போ உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ. அப்போ பொட்டன்ஷியல் என்ன வரும்? ஃபார்முலா என்னது? ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல் பார்த்தோமா, ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஎக்ஸ். அப்போ இ ஜீரோவா? அப்போ டிவி பை டிஎக்ஸ். அப்போ டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ வரும்? வி வந்து என்னவாக இருக்கணும்? கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கும்? ஜீரோ கிடைக்கும். அப்போ வி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ அட் இன்சைடு த செல் எவரி பாயிண்ட் இ இஸ் ஜீரோ, வி இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ வந்து இங்கே இன்சைடில் வி வந்து கான்ஸ்டன்ட், அதுக்கு மேலே அது டிகிரிஸ் ஆகும். இந்த மாதிரி ஈக்குவல் டு கியூ பை ஃபோர் பை எப்சிலான் ஆர்ட் ஆர்ங்கிற அடிப்படையில், இங்கே ஒன் பை ஆர்ங்கிற அடிப்படையில் அது டிகிரிஸ் ஆகும். இந்த இடத்துல ஏமாந்துடக்கூடாது. அதுதான் புக் பேக் கன்வெர்ட் அப்படின்னு போட்டு இந்த ரிலேஷனை நீ அப்ளை பண்ணுறியா, ஈக்குவல் டு ஜீரோ எவரி வேர்ன்னு படிச்சிருக்க. அதனால் அந்த கிராஃபில் ஈ இருக்கிற இடத்துல பொட்டன்ஷியலை மாற்றி விட்டான். ஸோ இந்த மாதிரி அப்ளைடு க்வெஸ்டின் வரும் ஸ்டூடெண்ட்ஸ், கவனமாக இருங்க.